கைஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வால்யூம் பட்டனை டபுள் டைம் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் எரியிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். இதை மாதிரிலாம் உங்களோட மொபைலில் எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணினா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் ஆப் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்துருங்க. வெப்சைட்டுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, சர்ச்னு இருக்கும் மேலே டாப்பில் அந்த சர்ச்சில் அந்த பாக்ஸில் வர பட்டன் அப்படின்னு கரெக்டாக என்டர் பண்ணிங்க. BUTTON அப்படின்னு கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பட்டன் மேப்பர் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்கும், அந்த போஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பெர்மிஷனை அலோ கொடுத்துருங்க. ஸோ மேலே வால்யூம் அப் வால்யூம் டவுன் அண்ட் ஹெட்செட் பட்டன் நிறைய பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்ன்றதை ஆன் பண்ணி விட்ருங்க. சிங்கிள் டேப் பண்ணும்போது என்னென்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் லைட் எட்டுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் டேப் பண்ணால் எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் தானே ஆகணும், ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டபுள் டேப் பண்ணும்போது எனக்கு ஃப்ளாஷ் லைட் எரியணும் அப்படின்றதும், லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் அப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ளாஷ் லைட்டு, இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாத வால்யூம் டவுன் பட்டனுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா செட் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு வால்யூம் அப் பட்டனுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் அப் பட்டனை டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஃப்ளாஷ் லைட் வந்து எரியுது. ஓகேங்களா, நீங்களே லைவாக பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ண செட்டப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். வால்யூம் அப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். க்ரோமில் ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்கீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பார்க்கணும், இல்லை ஒரு டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வால்யூம் அப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலையும் இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட வால்யூம் பட்டன்ஸை வச்சே உங்களோட ஃப்ளாஷ் லைட் ஆகட்டும், ஸ்க்ரீன்ஷாட் ஆகட்டும், இதை மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்யூம் டவுன் பட்டனும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது பதிலாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.